யூடியூப் நேயர்களுக்கு உங்களது அன்பு நண்பன் விஜயகுமார் மறுபடியும் நமது புரட்சித் தலைவர் பொன்மணச்செம்மல் மக்கள் கழகம் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய சாதனைகள் மற்றும் அவர் சந்தித்த சோதனைகள் அந்த சோதனைகள் இருந்து எப்படி வெளியே வந்தார் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன் புரட்சித்தலைவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா அந்த வாக்கை வந்து நிறைவேற்றுறதுக்கு அவர் எந்த அளவுக்கு மெனக்கெடுவார் அப்படிங்கிறது சொல்கிறேன் ஒரு உழைக்கிம் கரங்கல்னு ஒரு படம் ஷூட்டிங் இருக்கு சத்யா ஸ்டூடியோவில் இருக்கு அந்த சமயத்தில் ஒருத்தர் வந்து எம்ஜிஆரை பார்க்கறதுக்காக சத்யா ஸ்டூடியோ வாசலில் வந்து ஒரு பையன் ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார் நிறைய கார் போது வருது யாருன்னு தெரியல புரட்சித்தலைவர் காருக்காக வெயிட் பண்ணிருக்காரு புரட்சித்தலைவர் காரும் வருது வந்தவொன்னே எல்லா மக்கள் அங்கே நிற்கிறவனே ஓடி போய் அவர் காரை சுற்றிக்கிறாங்க அவர் எப்பவுமே அவர் அந்த காலத்தில் வந்து ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க கூட நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்குவாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பையன் தயங்கி தயங்கி கிட்டே போயிருக்காரு போயிட்டு என்னன்னு கேட்டிருக்காரு இந்த மாதிரி எனக்கு வந்து கல்யாணங்க அது உங்கள் தலைமையில் தான் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருக்கேன் எனக்கு வந்து தயவு செஞ்சு நீங்கள் தான் கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்காரு அப்படியா சரி என்னைக்கு வச்சுருக்கான்னு கேட்டாராம் தேதி இன்னும் முடிவு பண்ணல நீங்கள் சொல்கிற தேதியில் வச்சுக்கிறேன் நான் அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் பெரியவங்க சொன்ன தேதியில் வச்சுக்கோ நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அந்த பத்திரிக்கை மட்டும் ஒரே ஒரு பத்திரிக்கை கொண்டு வந்து என்னை கொடுத்துட்டு போயிரு நீ அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் ரொம்ப சந்தோஷம் அந்த பையனுக்கு எம்ஜிஆர் வந்து ஒத்துக்கிட்டது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா நம்ம சாதாரண ஒரு தொண்டனும் கிடையாது நம்ம ரசிகன் சாத ஒரு ரசிகன்தான் அவர் ஒரு சிஎம்மும் கிடையாது அவர் முதலமைச்சர் கிடையாது ஒரு இவ்வளோ பெரிய நடிகர் வந்து உடனே கூப்பிட்டோம் சரின்ட்டார் இவர் என்ன வருவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் உடனே அதை ஒத்துக்கிட்டு அவர் போயிட்டார் போயிட்டு ஒரு டூ டூ த்ரீ டேஸ் கழிச்சு வந்து தலைவர் பார்க்குறதுக்கு சத்யாசுடிக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்குறாரு அந்த டைத்தில் வந்து வாட்ச்மேனுக்கு தெரிஞ்சிருது இந்த பையன் தான் அதுன்னு தெரிஞ்சு உடனே உள்ள லவ் பண்ணுறாங்க உள்ளே போயிட்டு ஒரு மேக்கப் மேன்ட்ட பத்திரிக்கை கொடுத்துட்டு தலைவர்கிட்ட சொல்லிவிட்டு வந்துடுறாபடி அதுக்கப்புறம் மேரேஜ் அந்த மேரேஜ் டேட்ல காலையில ஒன்பது மணிக்கு முகூர்த்தம் தலைவர் வந்து ஒன்பது மணிக்கு ஒரு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தலைவர் வந்து தாலி எடுத்து கொடுத்தான்னு தாலி கட்ட முடியும் அது வரைக்கும் அந்த பையன் வெயிட் பண்ணிட்டே இருக்கான் வரல ஒன்று எல்லாம் பார்த்து அங்கே இருக்கங்கெல்லாம் அந்த பையனை பார்த்து ரொம்ப கே கே கேலி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அவ்வளோ பெரிய நடிகர் எப்படி வருவார் எதை நான் வீட்டின் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா அவர் வர வரமாட்டார் நீ தாலி கட்டு இல்லை இல்லை நான் வந்து தலைவரை பார்த்தது பார்க்க தலைவர் நான் தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நம்மள இடத்துல இமீடியட்டாக அங்கிருந்து கிளம்பி அப்படியே அந்த மல மனக் அந்த ட்ரெஸ்ஸோடு அவர் வந்து அங்கிருந்து கிளம்பி நேராக சத்யசூஜிக்கு வந்திருக்கார் எம்ஜிஆர் பார்க்குறதுக்காக இருந்திருக்கார் தலைவரான அன்னைக்கு ஷூட்டிங்கில் இருக்கார் அப்புறம் ஒரு ஒன்பது மணிக்கு தலைவர் அனுப்ப ஒம்போ ஒரு நைன் நைன் தேர்ட்டி வாக்கில் தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த மேக்கப் பாக்ஸை பார்த்துருக்காரு அதில் அந்த இன்டேஷன் சொறியிருக்கு உடனே மேக்கப் வேண பார்த்து இது ஏன் எனக்கு ஞாபகப்படுத்தல அப்படின்னு கேட்டிருக்காரு நான் மறந்துடுச்சு சாரி நான் சொன்னேன்னா உடனே கார் எடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார் எடுத்துக்கிட்டு நேராக அந்த அப்போ வந்து அது போரூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜில் அந்த மேரேஜ் நடந்திருக்கு ஸோ சத்யா ஸ்டுடியோவில் இருந்து போரூர் பக்கத்தில் இருக்கிற அந்த வில்லேஜுக்கு தலைவர் காரில் வந்துட்டார் வந்து பார்த்தா மாப்பிள்ளை வந்து அங்கே போயிருக்காரு எங்கே சத்யா ஸ்டுடியோ போயிருக்கார் தலைவரை பார்க்குறதுக்கு உடனே என்ன பண்ணாரு இமீடியட்டா ஒரு கார் ரெடி அனுப்பிச்சு நேராக போய் மாப்பிளை கூட்டிட்டு வாங்கிட்டாரான் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்புறம் சத்யம் ஸ்டுடியோக்கு போன தலைவர் வந்து அங்கே இருக்காங்க அந்த பையன் என்ன செய்யணும்னு தெரியாமல் தருமாறி நின்று இருக்கும்போது கரெக்டாக ஸ்டுடியோ பக்கத்தில் நின்று இருக்கும்போது கரெக்டாக கார் வந்துருச்சு வந்துட்டு எப்போ உன்னதாப்போ தலைவர் தேடிட்டு இருக்கார் வாப்பான்னு சொல்லிட்டு அந்த மாப்பிளை தூக்கி காரில் போட்டுக்கிட்டு மாப்பிள்ளையை அவங்க மாப்பிள்ளை வந்த வண்டியிலே ஃபாலோ பண்ணி வர சொல்லிட்டு நேராக அந்த ம மன மன மாப்பிளையோட அந்த வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க அது ஒரு ஒரு லெவல் வரையும் தான் கார் போகும் அதுக்கப்புறம் சந்து தான் அது சின்ன ரோடு தான் அதுக்குள்ளே நடந்து வந்து தலைவர் எப்படி நடந்து வந்து வந்தாரோ அதுபோல் அந்த பையனும் அங்கே வந்து வந்துட்டு வந்துட்டார் வந்து தலைவர் வந்து அந்த முகூர்த்தினரெல்லாம் முடிஞ்சிருச்சோ முடிய போதோ அந்த ரேஞ்சில் ஆயிடுச்சு அப்புறம் தலைவர் உடனே தாலியை எடுத்து கொடுக்க அந்த பையன் கல்யாணம் பண்ணுறான் கல்யாணம் தாலி கட்டுறான் தாலி கட்டி கல்யாணம் நல்லபடியாக முடியுது அப்புறம் தலைவர் வந்து அவன் காதில் மட்டும் ஏதோ ரகசியமானு சொல்லிட்டு கிளம்புறாரு ஏன்னான்னு தெரியல அதெல்லாம் அந்த பையனை பயங்கரமாக போராடுறாங்க பரவாயில்லையா புரட்சி தலைவர் எம்ஜிஆரே வந்து ஒன்று கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கர ஹாப்பினஸ் அடுத்த டூ டேஸ் கழிச்சு அந்த பையனுக்கு வந்து சத்யா ஸ்டுடியோவில் ஒரு ரிசெப்ஷன் ஒன்று இவரே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து மத்தியானம் லஞ்சுக்கு எல்லாத்துக்கும் ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் வர வச்சு இவ ஒரு டேபிள் மூணே ஒரு மூணு பேர் உட்கார மாதிரி ஒரு டேபிள் சேர் போட்டு அதில் வந்து தலைவர் உட்காந்து இவங்க ரெண்டு பொண்ணு மாப்பிள்ளை உட்கார வச்சு இவரே தலைவரே ஆரம்பத்தில் அவங்களுக்கு பரிமாறி அவங்களுக்கு நல்லபடியாக இது பண்ணியிருக்காரு அது இல்லாமல் நம்ம விருது கொடுத்துருக்காரு அது இல்லாமல் பார்த்து ஒரு வேன் வருது அந்த வேனில் பார்த்தா ஏகப்பட்ட இந்த கட்டில் பீரோ புதுமண தம்பதிகளுக்கு உண்டான அந்த இதை பூரா அதில் இருக்குது அதையும் சீதனமாக கொடுத்து அனுப்பிச்சார் இதுதான் புரட்சி புரட்சித் தலைவரோடு பொன்மண செம்மலுக்கு அவருடைய எவ்வளோ பெரிய பொன்மன செம்மல் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் அவர் உச்ச நட்சத்திரமாக இருக்கும்போதே இந்த பெரிய ஒரு ஹெல்ப்பை வந்து பண்ணியிருக்காரு சாதாரண ஒரு ரசிகன் வந்து கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா என் தலைமை தாங்க வாங்கன்னு கூப்பிட்டா கூப்பிட்டதுக்கு அதை அக்செப்ட் பண்ணிட்டு தலைவர் போய் இவ்வளோ பெரிய ஒரு வேலையை இது பண்ணி வாழ்த்திட்டு வந்திருக்காருன்னா சாதாரண விஷயமா தட் இஸ் தலைவர் பொன்மணச் செம்மல் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் புகழ் வாழ்க நன்றி